அனைவருக்கும் வணக்கம் கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பொருளியல் பிரிவில் அழகு ஒன்று மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் என்ற பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களை இன்று நாம் பார்க்க போகிறோம் சரியா மாணவர்களே பயிற்சி வினாக்களில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற பகுதியில் பத்து வினாக்கள் நமக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அதில் முதல் வினா பார்த்தீங்கன்னா ஜிஎன்பியின் சமம் அதுக்கான ஆப்ஷன் நாலு கீழே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பணவீக்கத்திற்காக சரிசெய்யப்பட்ட என்என்பி அடுத்ததாக பணவீக்கத்திற்காக சரிசெய்யப்பட்ட ஜிடிபி அடுத்ததாக ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் அடுத்தது என்என்பி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் இந்த கேள்விக்கான பதில் ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட நம்ம வெளிநாட்டில் செஞ்சுருக்க முதலீட்டோட்ட முதலீடிலிருந்து வரக்கூடிய வருமானத்தையும் சேர்த்தோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜிஎன்பி கிடைக்கும் அப்போ ஜிஎன்பியின் சமம் அப்படிங்கிறதுக்கு சரியான விடை என்ன மாணவர்களே ஆ ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம் அடுத்த கேள்வி நாட்டு வருமானம் அளவிடுவது அப்போ நாட்டு வருமானம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா நாட்டு வருமானம் அப்படிங்கிறது என்ன ஒரு நாட்டில் ஓராண்டு காலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அப்போ இதில் கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும் பொதுவாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதும் பொழுது நம்ம ஒரு சரியான பதிலை மட்டும் உடனே டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா கிளிக் பண்ணிடக்கூடாது அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மூன்று ஆப்ஷனையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஆ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பணத்தின் மொத்த மதிப்பு ஆ அதில் உற்பத்தியாளர் பண்டத்தின் மொத்த மதிப்பு இ அதில் நுகர்வு பண்டத்தின் மொத்த மதிப்பு இ ஆப்ஷனில் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆ இ ஆப்ஷன் தான் கரெக்டானது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு சரியா மாணவர்களே அடுத்த கேள்வி முதன்மைத்துறை இதனை உள்ளடக்கியது இப்போ நம்ம மூன்று துறைகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அப்போ முதன்மைத்துறை இரண்டாம் நிலைத்துறை மூன்றாம் நிலைத்துறை அது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்போ அந்த முதன்மை துறையில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வேளாண்மை தானியங்கிகள் வர்த்தகம் வங்கி அப்போ முதன்மைத்துறைக்கு சரியான விடை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேளாண்மை தான் சரியான பதில் சரியா மாணவர்களே அடுத்ததாக நான்காவது கேள்வி டேஸ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒன்று செலவு முறை மதிப்பு கூட்டு முறை வருமான முறை நாட்டு வருமானம் இப்போ இதில் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் முறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதை தான் அதில் கொடுத்துருக்காங்க அப்போ கணக்கிடும் முறைகளில் செலவு முறை வருது மதிப்பு கூட்டுமுறை வருது வருமான முறை வருது நாட்டு வருமானம் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த கேள்விக்கு தொடர்பே இல்லாத ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த மூன்றில் ஒரு என்னதான் நம்ம ஒரு விடை தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் அப்போ இதில் சரியான இது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டு முறை ஏன்னா மதிப்பு கூட்டு முறையில தான் இடைநிலை பண்டத்தினுடைய எல்லா மதிப்புகளையும் கூட்டி இறுதியாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா இறுதிநிலை பண்டத்தினுடைய மதிப்பு சரியா மாணவர்களே சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாமா ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது இப்போ ஜிடிபின்னா என்னது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதில் பார்த்தீங்கன்னா மூன்று துறைகள் இருக்குது வேளாண்மை துறை தொழில்துறை பணிகள் துறை மேற்கண்ட எதுவும் இல்லை நீங்கள் கேள்வியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த துறை அப்படின்றது கேள்வியிலையே இருக்குது அப்போ இதில் எந்த ஆப்ஷன் வராது மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்ற ஆப்ஷன் முதல்ல வராது அப்போ ஏதாவது ஒரு துறை தான் நமக்கு இதுக்கு பதிலாக இருக்கணும் இப்போ வேளாண்மை துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேளாண்மை சார்ந்த வேலை வாய்ப்புகள் மட்டும்தான் அதில் இருக்கும் தொழில்துறை அப்படின்னா தொழிற்சாலைகள் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மட்டும்தான் அதில் இருக்கும் ஆனால் பணிகள் துறை அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் அரசு போக்குவரத்து கல்வி தொழில்நுட்பம் வங்கி இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா பணிகள் துறையில் வரும் அப்போ அதிகமான வேலை வாய்ப்பை இருக்கக்கூடிய துறையாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பணிகள் துறை தான் இருக்குது அப்போ எது சரியான விடை பணிகள் துறை அப்படிங்கிறது தான் சரியான விடை மாணவர்களே அடுத்ததாக ஆறாவது கேள்வி பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் டேஸ் லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான நான்கு விடைகள் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு இரண்டாவது ஆப்ஷன் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு மூன்றாவது ஆப்ஷன் எண்பது புள்ளி ஜீரோ ஏழு நான்காவது ஆப்ஷன் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ரெண்டு ஒன்பது மாணவர்களே இதற்கான விடை நம்ம புத்தகத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்குது அப்ப இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல எத்தனை லட்சம் கோடி பணிகள் துறையின் நடப்பு விலை கணக்கிடப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக நம்ம பார்க்க போவது ஏழாவது கேள்வி வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஸ் அதிகமாக உற்பத்தியாளர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்யறதுல அதிகமாக உற்பத்தி செய்யறதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத இந்த கேள்வி சரியா முதல் ஆப்ஷன் ஒன்றாவது இடம் ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது இடம் மூன்றாவது ஆப்ஷன் நான்காவது இடம் நான்காவது ஆப்ஷன் இரண்டாவது இடம் இதற்கு சரியான விடை வேளாண் பண்டங்களை அதிகமாக உற்பத்தி செய்கிறதுல இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்குது தான் சரியான ஆன்சர் அடுத்ததாக எட்டாவது கேள்வி இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும் அதாவது இந்தியாவில் பிறக்கக்கூடிய மனிதனுடைய எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்று அறுபத்தஞ்சு இரண்டு அறுபது மூன்று எழுபது நான்கு ஐம்பத்தி அஞ்சு இதில் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை அதுக்கு நான்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்று நீர்ப்பாசன கொள்கை இரண்டு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை மூன்று நில சீர்திருத்த கொள்கை நான்கு கூலிக் கொள்கை இது எல்லாமே பொருளாதார கொள்கையில் தான் வருது ஆனா வர்த்தகம் அப்படின்ற சொல்ல பார்க்கும்போதே அதுக்கான விடை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தீர்மானம் பண்ணிக்கலாம் ஏன்னா வர்த்தகத்தினுடைய இரண்டு கூறுகள் என்ன இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அப்படிங்கிறதான் வர்த்தகத்தினுடைய இரண்டு கூறுகள் அப்போ இதில் வர்த்தக கொள்கையில் ஆன்சர் சரியான ஆன்சர் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை அதுதான் சரியான விடை சரியா மாணவர்களே அடுத்த கேள்விக்கு போகலாமா சரி பத்தாவது கேள்வி இந்திய பொருளாதாரம் என்பது அதாவது இந்திய பொருளாதாரம் எந்த வகையான பொருளாதாரத்தை சார்ந்தது அப்படின்ற மாதிரி கேள்வி கொடுத்துருக்காங்க அதுக்காக நாலு ஆப்ஷன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வளர்ந்து வரும் பொருளாதாரம் இரண்டு தோன்றும் பொருளாதாரம் மூன்று இணை பொருளாதாரம் நான்கு அனைத்தும் சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கேள்வியை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் அப்போ நம்ம ரொம்ப கவனமாக யோசித்து இந்த கேள்வியை நம்ம எதிர்கொள்ளணும் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படின்னா இந்தியா ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடு அப்போ அந்த விடையும் சரியானதாகத்தான் இருக்கும் தோன்றும் பொருளாதாரம் அப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாதார வகையை இந்தியா சார்ந்திருக்கிறது அப்போ அதுவும் சரியாக தான் இருக்குது இணை பொருளாதாரம் அப்போ ஒரு கலப்பு பொருளாதாரத்தை தான் இந்தியா வந்து பின்பற்றிட்டுருக்கு அப்போ அதுவும் சரியாக தான் இருக்குது அப்போ அதுக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மேற்கூரியா அனைத்தும் சரி அப்போ இ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் இந்த பத்தாவது கேள்விக்கான விடை சரியா மாணவர்களே அடுத்ததாக பயிற்சி வினாக்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிற்சி கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றதுல மூன்று வினாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதில் முதல் வினா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டேஸ் துறை முதன்மைத்துறை ஆகும் அப்போ முதன்மைத்துறை அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்களே இந்த கேள்வி வந்திருக்குது அப்போ எளிமையாக இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எழுத முடியும் அப்போ என்ன துறை முதன்மைத்துறை வேளாண்மை துறை தான் முதன்மை துறை அப்ப இதற்கான சரியான விடை வேளாண்மை துறை அப்படிங்கிறது ஆகும் அடுத்ததாக மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும் அப்ப மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை எதை வச்சு அளவிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தனிநபரினுடைய வருமானத்தை தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அளவிடுறாங்க அப்ப இதற்கு சரியான விடை தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் இந்த இரண்டுமே இதுக்கு சரியான விடை தலா வருமானம்னாலும் ஒன்று தான் தனிநபர் வருமானம்னாலும் ஒன்று தான் ஆகவே தனிநபர் வருமானம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும் சரி அடுத்து மூன்றாவது கேள்வி இரண்டாம் துறையை வேறு விதமான டேஸ் துறை என அழைக்கலாம் அப்போ இரண்டாம் துறையை நம்ம என்னன்னு சொல்லலாம் தொழில்துறை அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக தெரியக்கூடிய வி விடை அப்போ இரண்டாம் துறையை வேறு விதமாக தொழில்துறை எனவும் அழைக்கலாம் அதுதான் சரியான விடை சரியா மாணவர்களே அடுத்ததாக பயிற்சி வினாக்களில் நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக அதாவது இடது பக்கம் ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருப்பாங்க அதற்கான விடைகள் வலதுபுறத்தில் கொடுத்துருக்காங்க முதல்ல கேள்வியை பார்த்தலாம் முதல் கேள்வி மின் மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர் இரண்டாவது கேள்வி விலை கொள்கை மூன்று ஜிஎஸ்டி நாலு தலா வருமானம் ஐந்து சி பிளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அதற்கான விடைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதையும் கவனித்து பாருங்க நாட்டு வருமானம் மற்றும் மக்கள் தொகை மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொழில்துறை வேளாண்மை பண்டம் மற்றும் பணிகளின் மீதான வரி இப்போது எந்த கேள்விக்கு எந்த பதில் சரியானது அப்படின்றத நாம் தான் பொருத்தணும் இப்போ முதல் கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர் அதற்கு பொருத்தமான விடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொழில்துறை தான் அதற்கு சரியான விடை ஏன்னா மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர் இது வந்து எதை சார்ந்தது அப்படின்னா அந்த தொழில்துறையை சார்ந்தது அதனால் அதுக்கு அது சரியான விடை சரி இரண்டாவது கேள்வி விலை கொள்கை அப்போ இந்த விலை கொள்கை அப்படின்னாலே இந்த நம்மளுடைய பொருளாதார கொள்கைகளில் தான் இந்த விலை கொள்கை அப்படின்ற இது வருது நம்ம இது வினா விடைகள் படிக்கும் பொழுதே நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ இந்த விலை கொள்கையில் எது முதன்மையாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேளாண்மை துறையில் தான் இந்த விலை கொள்கை அப்படிங்கிறது வருது அப்போ விலை கொள்கைக்கு சரியான விடை எது அப்படிங்கிறது பார்த்தோம்னா வேளாண்மை அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை அடுத்ததாக ஜிஎஸ்டி அடுத்தது ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக நம்ம அதிகமாக பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது ஜிஎஸ்டி டேக்ஸு ஹோட்டலுக்கு போனாலும் சரி நம் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி இல்லை சூப்பர் மார்க்கெட் போனாலும் சரி எங்கே போனாலும் ஜிஎஸ்டி இவ்வளவு ஜிஎஸ்டி இவ்வளவுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதனால் உங்களுக்கு இது ரொம்ப பரிச்சயமான விடை அப்போ ஜிஎஸ்டி அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ பண்டம் மற்றும் பணிகளின் மீதான வரி அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஜிஎஸ்டி அப்போ ஜிஎஸ்டிக்கு சரியான விடை எதுமானவர்களே பண்டம் மற்றும் பணிகள் மீதான வரி அப்படிங்கிறதா சரியான விடை சரியா அடுத்து தலா வருமானம் தலா வருமானம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் தனிநபர் வருமானத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தலா வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப தலா வருமானத்தை அளவிடுவதற்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மொத்த வருமானத்தையும் கூட்டி அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையால் வகுத்தம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் கிடைக்கும் அப்போ தலா வருமானம் அப்படிங்கிறதுக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை அப்படிங்கிறது தான் சரியான விடை சரி மாணவர்களே அடுத்து ஐந்தாவது கேள்விக்கு போகலாம் சி பிளஸ் ஐ ப்ளஸ்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதற்கான ஃபார்முலா அப்போ அதுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான விடை அடுத்ததாக பயிற்சி வினாக்களில் நம்ம பார்க்க போகிறது குறு வினாக்களுக்கான விடை இதில் முதல் கேள்வியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட்டு வருமானம் வரையறு பொதுவாக மாணவர்களே இரண்டு மதிப்பெண்கள் வினாக்கள் நீங்கள் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டியது அதை ஒரு பாயிண்ட் வைஸ் அப்படி எழுதணும் ஒரு ரெண்டு பாயிண்ட்டை கரெக்டான பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டை முதன்மைப்படுத்தி நீங்கள் ஆன்சரை எழுதிடணும் இப்போ நாட்டு வருமானம் வரையறு அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை நம்ம பார்க்கலாம் அதாவது நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஓராண்டு காலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த மதிப்பு தான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது முதல் பாயிண்ட்டு அடுத்ததாக நாட்டு வருமானம் என்பது மொத்த நாட்டு உற்பத்தி மற்றும் நாட்டு வருமான ஈவு என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்ததாக இரண்டாவது கேள்வி மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன அப்படிங்கிறது தான் வினா அந்த வினாவுக்கான விடை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஓர் ஆண்டில் ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் இந்த வார்த்தையை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு கேட்கும்போது அந்த நாட்டினுடைய புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்ததாக மூன்றாவது கேள்வி ஜிடிபியின் முக்கியத்துவத்தை எழுதுக அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய முக்கியத்துவத்தை கேட்டிருக்காங்க அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி எதற்கெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம எழுதணும் இதில் புத்தகத்தில் உங்களுக்கு ஆறு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இரண்டு மதிப்பெண் வினாக்களுக்கு குறைந்தது நீங்கள் ஒரு நாலு பாயிண்ட்ஸாவது எழுத எழுதணும் சரிமானவர்களே அதற்கான விடையை பார்க்கலாம் இந்த ஜிடிபியினுடைய முக்கியத்துவத்தில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு அந்த ஆய்வுகளை அறிந்து கொள்வதற்கு ஜிடிபி நமக்கு பயன்படுகிறது அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஜிடிபி பயன்படுகிறது அடுத்ததாக பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் போது ஏற்படக்கூடிய சிக்கல்களை நாம் அறிய இது உதவுது அடுத்ததாக உலகின் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை ஒப்பீடு செய்து பார்ப்பதற்கு அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை அந்த நாட்டினுடைய ஜிடிபியை வச்சு தான் நம்ம கணக்கீடு செய்வோம் அப்போ வளர்ந்த நாடுகள் அதனுடைய ஜிடிபின் லெவல் எப்படி இருக்குது நம்ம நாட்டோட ஜிடிபி லெவல் எப்படி இருக்குது அப்போ நம்ம ரெண்டு நாடுகளையும் ஒப்பீடு செய்து கொண்டு பார்ப்பதற்கு இந்த ஜிடிபி நமக்கு பெரும் உதவியாக இருக்குது சரி அடுத்ததாக வாங்கும் திறனை மதிப்பீடு செய்ய செய்வதற்கு பயன்படுகிறது யாருடைய வாங்கும் திறனை மக்களுடைய வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு இந்த ஜிடிபி நமக்கு பெரும் துணையாக இருக்கிறது சரி அடுத்த பாயிண்ட்டு பொதுத்துறை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு பயன்படுகிறது பொதுத்துறைனா என்னது நம்ம அரசு துறைகளை பற்றியும் அரசு துறை பற்றிய விவரங்களையும் நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய வளர்ச்சியை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிடிபியினுடைய அளவை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பொருளாதாரத்தில் திட்டமிடுவதற்கு வழிகாட்டியாக இந்த ஜிடிபி நமக்கு பயன்படுகிறது அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதார செயல்பாடுகளை திட்டமிடுவதற்கு எந்தெந்த துறைக்கு எந்தெந்த மாதிரியான நிதிகளை ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிற பொருளாதார நடவடிக்கையெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம திட்டமிடுவோம் அப்படின்னா அந்த நாட்டினுடைய ஜிடிபியை வச்சு தான் நம்ம திட்டமிடுவோம் அப்போ மேற்கூறிய இந்த ஆறு கருத்துக்களும் ஜிடிபியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு விளக்குவதாக இருக்கிறது மாணவர்களே மீண்டும் ஒரு முறை ஜிடிபியின் முக்கியத்துவத்தை பார்க்கலாமா சரி முதல்ல பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஜிடிபி பயன்படுகிறது அடுத்தது பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் போது ஏற்படக்கூடிய சிக்கல் பற்றி அறிவதற்கு ஜிடிபி நமக்கு உதவியாக இருக்கிறது அடுத்து வளர்ந்த நாடுகளோடு ஒப்பீடு செய்து கொண்டு பார்ப்பதற்கு ஜிடிபி நமக்கு உதவியாக இருக்கிறது அடுத்து மக்களினுடைய வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு ஜிடிபி நமக்கு உதவியாக இருக்கிறது அடுத்து பொதுத்துறை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வதற்கு ஜிடிபி நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது அடுத்ததாக பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாக இந்த ஜிடிபி நமக்கு பயன்படுகிறது அடுத்ததாக சிறு வினாக்களில் நான்காவது கேள்வி தனிநபர் வருமானம் என்றால் என்ன மாணவர்களே தனிநபர் வருமானம் என்றால் என்ன என்பதும் தலா வருமானம் என்றால் என்ன என்பதும் ஒரே கேள்விதான் எந்த மாதிரி வேணால் பரீட்சையில் உங்களுக்கு கேட்கலாம் அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தனிநபர் வருமானம் என்றால் என்ன என்று கேட்டாலும் ஒரே பதில் தான் தலா வருமானம் என்று கேட்டாலும் ஒரே பதில் தான் இப்போ தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாக இருந்த தனிநபர் வருமானம் இருக்கிறது சரி அப்போ அந்த தனிநபர் வருமானத்தை எப்படி அளவீடு செய்கிறது அதாவது நாட்டினுடைய மக்களின் மொத்த வருமானத்தையும் கூட்டி அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையால் நம்ம வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனிநபர் வருமானம் கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் கவனமா கேளுங்க தனிநபர் வருமானம் என்பது மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாக செயல்படுகிறது ஏன்னா ஒரு மனிதனுடைய வருமானத்தை தான் அவனுடைய வாழ்க்கை தரமானது நிர்ணயிக்கப்படும் இல்லையா ஸோ அதனால் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தக்கூடிய முக்கியமான கருவியாக எது செயல்படுது அப்படின்னா இந்த தனிநபர் வருமானம் செயல்படுது அப்போ அந்த தனிநபர் வருமானம் எப்படி பெறப்படுது அப்படின்னு சொன்னால் மொத்த நாட்டு வருமானத்தை அதாவது மொத்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களினுடைய வருமானத்தை எல்லாம் கூட்டணம்னா கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா மொத்த நாட்டு வருமானம் இந்த மொத்த நாட்டு வருமானத்தை அந்த நாட்டினுடைய எதால் வகுக்கணும் அப்படின்னா மக்கள் தொகையால் வகுக்கணும் அப்போ மொத்த நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தனிநபர் வருமானம் அல்லது தலா வருமானம் கிடைக்கும் அப்போ இதை கணக்கிடுவதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது தனிநபர் வருமானம் இஸ் ஈக்குவல்டு நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை மீண்டும் ஒரு முறை ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தனிநபர் வருமானம் இஸ்ஈக்குவல்டு நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை குருவினாக்களில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஐந்தாவது கேள்வி மதிப்பு கூட்டு முறையை எடுத்துக்காட்டுடன் வரையறு அதாவது இந்த மதிப்பு கூட்டு முறை என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் முறைகளில் ஒன்று மூன்று முறை இருக்கு இல்லையா அதில் ஒரு முறை தான் இந்த மதிப்பு கூட்டு முறை இந்த மதிப்பு கூட்டு முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தினுடைய மதிப்பை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அதாவது கூட்டிட்டோம் அப்படின்னா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த இறுதிநிலை பண்டத்தினுடைய மதிப்பு நமக்கு கிடைச்சிரும் அதாவது ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கு என்னென்ன இடைநிலை பண்டங்கள் நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த இடைநிலை பண்டங்களினுடைய மதிப்பு அனைத்தையும் ஒன்றாக சேர்க்கும்போது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களினுடைய மொத்த மதிப்பு நமக்கு கிடைச்சிரும் இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒரு தேநீர் தயாரிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை பால் டீத்தூள் சர்க்கரை இதெல்லாம் நமக்கு தேவை இப்போது இதில் பால் டீத்தூள் சர்க்கரை இவை அனைத்தும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை பண்டங்கள் அப்போ அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தேநீர் இறுதிநிலை பண்டம் இப்போ இடைநிலை பண்டங்கள்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சா இறுதிநிலை பண்டங்கள்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சா சரி இந்த மதிப்பு கூட்டு முறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நம்ம எப்படி கணக்கீடு செய்வோம் அப்படின்னா இந்த இடைநிலை பண்டங்களினுடைய மதிப்பு அனைத்தும் அதாவது தேநீர் தயாரிக்க இடுபொருளாக இருக்கக்கூடிய பால் டீத்தூள் மற்றும் சர்க்கரையினுடைய அனைத்து விலைகளையும் நம்ம ஒன்றாக சேர்க்கும் பொழுது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய இறுதிநிலை பண்டமான அந்த தேநீரினுடைய மொத்த விலை நமக்கு கிடைச்சிரும் மொத்த மதிப்பு நமக்கு கிடைச்சிரும் இந்த வினாவுக்கான விடையை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் மாணவர்களே மதிப்பு கூட்டு முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடக்கூடிய முறைகளில் ஒன்று இந்த மதிப்பு கூட்டு முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தினுடைய மதிப்பை நம்ம கூட்டினால் அந்த இறுதிநிலை பண்டத்தினுடைய மதிப்பு நமக்கு கிடைச்சிரும் அடுத்ததாக ஒரு பொருள் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படக்கூடிய இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பை நாம் சேர்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களினுடைய மொத்த மதிப்பு நமக்கு கிடைக்கிறது இதுதான் மதிப்பு கூட்டு முறை என்று பேர் சரியா மாணவர்களே மாணவர்களே அடுத்ததாக ஆறாவது வினா இந்தியாவின் பொருளாதார கொள்கையின் பெயர்களை எழுதுக இந்த பொருளாதார கொள்கையில் மிக முக்கியமானது மூன்று கொள்கை ஒன்று வேளாண்மை கொள்கை அப்போ இந்த வேளாண்மை கொள்கை வேளாண்மை துறை சார்ந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டது அதில் முதல்ல பார்த்திங்கன்னா விலை கொள்கை அடுத்ததாக நில சீர்திருத்த கொள்கை அடுத்ததாக பசுமை புரட்சி கொள்கை அடுத்ததாக உணவு கொள்கை அடுத்ததாக தொழிலாளர் கொள்கை மற்றும் கூட்டுறவு கொள்கை போன்றவை அடங்கும் அடுத்ததாக தொழில்துறை கொள்கை இந்த கொள்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏற்படுத்தப்பட்டது இந்த கொள்கையில் என்னென்ன அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் கொள்கை சர்க்கரை தொழில் கொள்கை தொழில்துறை வளர்ச்சி விலை கொள்கை சிறுதொழில் தொழிற்கொள்கை மற்றும் தொழிற்துறை தொழிலாளர் கொள்கை போன்றவை உள்ளடங்கும் அடுத்ததாக புதிய பொருளாதார கொள்கை இந்த புதிய பொருளாதார கொள்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஏற்படுத்தப்பட்டது இந்த புதிய பொருளாதார கொள்கை எல்பிஜி அப்படின்ற ஒரு மூன்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ சாதாரணமாக எல்பிஜி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் மிஸ் அப்படிம்பாங்க ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்பிஜி அப்படின்ற ஒரு அந்த வார்த்தைக்கு பொருளே வேறு அதாவது எல் என்பது லிபரலைசேஷன் தாராளமயமாதல் அப்படிங்கிறத குறிக்கிது அடுத்து பி என்பது ப்ரைவேட்டைசேஷன் அதாவது தனியார் மயமாதல் அப்படிங்கிற கொள்கையை குறிக்குது ஜி அப்படிங்கிறது குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாதல் அப்படிங்கிற கொள்கையை குறிக்கிறது அதனால் இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது தாராளமயமாதல் தனியார் மயமாதல் உலகமயமாதல் அப்படின்ற மூன்று கொள்கையை அடிப்படையாக கொண்டது மாணவர்களே இன்றைய பாட வேலையில் புத்தகத்தின் பின்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கோடிட்ட இடங்களை நிரப்புக பொருத்துக மற்றும் வினாக்களில் ஒரு சில வினாக்களுக்கான விடைகளை நம்ம பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் நம்ம காணலாம் நன்றி வணக்கம்